ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் டெஸ்ட்நெட் ஏடரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு கேம் விளாண்டு ஏர்ன் பண்ணுறது ஆல்ரெடி நான் டெலகிராம் குரூப்பில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் கேம் விளாண்டே ஒருத்தர் வந்துட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் முடிக்க வந்து ஏர்ன் பண்ணியிருந்தாரு ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு பேர்சன் தான் ஸோ மறக்காமல் இந்த ஒரு டெஸ்ட்நெட்டை எல்லாரும் வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் இது மாதிரி ஏர்ன் பண்ண சான்சஸ் இருக்குது ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிவி ப்ரௌசர் வந்து தேவைப்படும் அந்த ப்ரௌசர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌசரில் நீங்கள் மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் லிங்க் கொடுக்குறேன் கிளிக் பண்ணிட்டு ஆட் டு குரோம்ன்றது கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் அதாவது கராஸ்டர் அப்படின்ட்டு ஸோ அந்த லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட்டு பண்ணிக்கோங்க ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு கோனு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கெட் இட் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதிலே வந்து இவங்க சொல்லியிருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் டாலர் வரத்துள்ளதான டோக்கன்ஸ் முடிக்க வந்து நம்ம ஏர்ன் பண்ண சான்சஸ் இருக்குன்னு இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஆறு ஆறு நாள் தான் இருக்குது ஸோ மறக்காமல் வந்துட்டு எல்லாரும் ஜாயின் பண்ணிடுங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப நிறையா எரர் வந்து ஃபேஸ் பண்ணுவோம் ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்துட்டு நமக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் வித் மெட்டாஸ்க்குன்றத வந்து நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி லோட் ஆகும் ஸோ அடுத்து என்ன பண்ணிணாங்கன்னா மேலே இருக்கிறதானா இந்த த்ரீ டாட் லைனை வந்து க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இதை க்ளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெட்டா மாஸ்கில் வந்து ஒன்னுன்னு கட்டும் ஸோ இதை வந்து க்ளிக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா இதுமாதிரி வந்து நெக்ஸ்ட்டுன்றது கொடுங்க கொடுத்துட்டு கனெக்ட்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலெட் வந்து கனெக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கராஸ்டர் நெட்ஒர்க் வந்து ஆட் பண்ண சொல்லும் ஸோ இதை வந்துட்டு நீங்கள் மறக்காமல் ஆட் பண்ணிடுங்க ஸோ இப்போ வந்து அப்ரூவ்ன்றது கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுவிட்ச் நெட்ஒர்க்னு கேட்கும் ஸோ சுவிட்ச் நெட்ஒர்க்குன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கராஸ்டர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ என்ன அப்படினா மேலே மினிமைஸ் பண்ணுற பட்டனை க்ளிக் பண்ணிட்டு கராக்ஸ்டர் அப்படின்றதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதுமே வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிரும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது பாயிண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து காட்டுவாங்க ஃபிரெண்ட்ஸ் ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம கேம் விளாண்டு தான் ஏன் பண்ண போகிறோம் ஸோ அது அப்படின்றது பார்த்துருவோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஐக்கனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேஜுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம கேம் விளாட்றது மூலமாக யூஎம்ஒய் அப்படின்ற காயின் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும் இது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒன்ஸ் வந்துட்டு நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறதை கிளைம் பண்ணிக்கலாம் அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கீழே அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை க்ளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எவ்வளோ யூஎம்ஒய் கரா அப்புறம் எக்ஸ்டே காயின் வந்து இருக்குன்றதை நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட மெயில் ஐடியை வந்து பைன் பண்ணணும் ஸோ இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணி உங்களோட மெயில் ஐடி வந்து மறக்காமல் ஆட் பண்ணிடுங்க அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை விட்ரா பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விட்ரா பண்ண முடியும் ஆனால் இப்போ வித்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பிகாஸ் இது வந்து ஒரு டெஸ்ட் நெட் அதனால் பார்த்தீங்கன்னா மெயின் நெட் வர முடிக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு இஎன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது இன்வைட் பண்ணி ஏன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து க்ளிக் பண்ணிக்கங்க இதை க்ளிக் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸையும் வந்து ரெஃபர் பண்ணுறப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாக் அட் பாயிண்ட்ஸில் வந்து இருக்கும் இது வந்துட்டு ஒன்ஸ் மெயின் நெட் லான்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அன்லாக் ஆகிறோம் அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்வென்டரி அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதாவது செகண்ட் ஆப்ஷன் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா கெட் ஃபவுசட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் வந்து ரன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பத்து நிமிஷம் வந்து முடிகிற முடிக்கவே வெயிட் பண்ணுங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு என்எஃப்டி வந்து தருவாங்க அந்த மூணு என்எஃப்டி வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேம் விளாட போகிறோம் ஸோ அது முடிக்க நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டு கலெக்ட் கரா அப்படின்னு இருக்கும் ஸோ அதையுமே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்துட்டு ஒரு டென் செகண்ட்ஸ் வந்து ரன் ஆகும் இந்த ஒரு டைம் ரன் ஆகிறப்ப நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு உங்களுக்கு த்ரீ டாட் லைன் வந்து கொடுத்துருப்போம் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு ஹோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதை செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கூகுள் பிளே அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிப்போம் ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இதுமாதிரி ஒரு ஏபிகை வந்து டவுன்லோட் பண்ண சொல்லும் ஸோ ஓகே வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆப்பில் வந்து நீங்கள் லாகின் பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் மெயில் ஐடி வந்து பைண்ட் பண்ணியிருக்கணும் ஸோ ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன் இந்த த்ரீ டாட்லேயே கிளிக் பண்ணி மைனுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பைண்ட் ஈமெயில்னு இருக்கும் ஸோ மறக்காம அதை வந்து கொடுத்துக்கங்க அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே த்ரீ டாட்லேயே வந்து கிளிக் பண்ணால் கிளிக் பண்ணிட்டு பாயிண்ட் பிளான் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இருபது பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் நெட்டில் வந்துட்டு நம்ம வந்து இன்னும் அதிக அதிகமாக வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினச்சி உங்களுக்கு முந்நூறு பாயிண்ட்ஸ் வந்து தேவைப்படும் ஸோ அளவு கேம் விளாண்டு பாயிண்ட் வந்து அதிகரிச்சுக்கங்க ஸோ அடுத்தவங்க எப்படி கேம் விளாட்றதையும் பார்த்துடலாம் அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுவோம் ஸோ ஸ்க்ரோல் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு நிறையா ரேங்கிங் லிஸ்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம செக்இன் பண்ணுறது மூலமாக பார்த்திங்கனா நமக்கு அஞ்சு பாயிண்ட் வந்து கிடைக்குது அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஃபாலோ பண்ணால் பதினஞ்சு பாயிண்ட் டெலகிராமில் ஜாயின் பண்ணால் பதினஞ்சு பாயிண்ட்டு இது மாதிரி பல ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணாலுமே வந்துட்டு நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு செவன் இன்வைட் ஜீரோ சாரி செவன் இன்வைட்டட் த்ரீ பிளேயர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க அதாவது நீங்கள் ஒரு ஏழு பேரை வந்து இன்வைட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு மூணு பேராச்சு இந்த ஒரு கேம் வந்து விளையாண்டுருக்கணும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா பல ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதிலே வந்துட்டு நீங்கள் அந்த ஒரு முந்நூறு பாயிண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு ஸோ ஓப்பன்றதை வந்து கொடுத்துக்கலாம் ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கலாம் செட்டிங்ஸில் போயிட்டு அளவு அன்னோன் சோர்ஸ்ங்கிறது வந்து கொடுத்துருவோம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் வந்து கொடுப்போம் அண்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண விரும்ப முடியும் அந்த ஒரு டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு கிவி ப்ரௌசரில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் இதெல்லாம் எங்கே கம்ப்ளீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கராஸ்டர் அப்படின்றதானே இந்த ஒரு கேம் கேமிங் ஆப்பில் மட்டும்தான் உங்களால் வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ இப்போ அதை உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மாதிரி வந்து கொடுத்துருப்பேன் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை க்ளிக் பண்ணுன்னே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணும் ஸோ அங்கே என்ன பேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி பைன் பண்ணுறதான பேஜ் வந்து இருக்கும் ஸோ அந்த ஆரோ மார்க்கை க்ளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா இந்த இடத்துல இருக்கிறதானா இந்த ஒரு பிளேஸ் வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு உங்களோட மெயில் ஐடி வந்து என்டர் பண்ணுங்கள் என்டர் பண்ணிட்டு ஒரு எட்டுலேருந்து பதினாறு டிஜிட் முடிக்க ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணுங்கள் கிரியேட் பண்ணிட்டு கெட் கோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி வந்துட்டு சிக்ஸ் டிஜிட் இல்லைனா ஃபோர் டிஜிட் கோடு வரும் ஸோ அந்த கோடை இங்கே என்ட்ரு பண்ணி பைனாக கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி வந்து பைண்ட் ஆகிரும் ஸோ இதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கரஸ்டர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும் ஸோ ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒன்று மெட்டாமஸ்க்கை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து விளையாடலாம் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இமெயில் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும் பாருங்களே ஸோ அதை க்ளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணி நீங்கள் கேமில் வந்து விளாண்டுக்கலாம் ஃப்ரெண்ட் ஸோ அந்த ஒரு பத்து நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்துட்டு கலெக்ட் ஃபவுசண்ட் கலெக்ட் கரான் இருக்கும் ஸோ ரெண்டையுமே க்ளிக் பண்ணிங்கன்னா இதுமாதிரி மூணு பாக்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் ஒரு பாக்ஸை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டும் இது வந்து ஒரு என்எஃப்டி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த என்எஃப்டியை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செல் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இதை வச்சு கேம் விளாண்டு அதிக பாயிண்ட்ஸ் நீங்கள் ஏன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான் ஸோ இதை யாரும் வந்து ஹெல்ப் பண்ணாதீங்க இந்த மூணு என்எஃப்டி வச்சு தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கேம் விளாட போகிறோம் ஸோ இப்போ மூணு என்எஃப்டி வந்து கிளைம் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணால் மினிமைஸ் பண்ணுறேன் மினிமைஸ் பண்ணிட்டு நியூ டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு பேச்சை அப்படியே தள்ளி விட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் விட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்துட்டு அந்த கேமுக்குள்ளே போக போகிறோம் ஸோ இப்போ அந்த கேம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிட்டேன் நீங்களும் உங்களோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி ஸோ அகேன் வந்து லாகின் கேட்குது ஸோ கிளிக் பண்ணிட்டு லாகின் வந்து கொடுத்துக்கலாம் ஸோ லாகின் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை வந்தோனே இன்ட்ரெஸ்ட் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதாவது இதுமாதிரி வந்து கொடுத்துருப்பான் மூணு பொம்மை மாதிரி இந்த மூணு பொம்மை தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸோ என்னால் இது பென்சில் வந்து யூஸ் பண்ணலை ஸோ இந்த மூணு பொம்மை தான் பார்த்திங்கன்னா உங்களோட என்எஃப் டிஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு தான் இப்போ வந்து நம்ம விளையாட போகிறோம் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து ரெண்டு இது வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்துட்டு எனர்ஜி மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாஸ்க் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான் ஸோ இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் ஷேர்ன்றதை க்ளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டாஸ்க் வந்து கொடுத்துருப்பான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலகிராம் டிஸ்கார்டு ட்விட்டர் ரெடிட்னு ஸோ டெலகிராம் வந்து க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணோடனே உங்களோட யூசர் நேம் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் இது வந்து ரீடைரக்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அண்ட் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டாஸ்க்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் ஸோ க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி லாகின் பண்ணுறது மூலமாகவே உங்களுக்கு வந்து கொடுக்குறான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ளைம் அப்படின்னு இருக்குது ஸோ கிளைமுன்றது வந்து நான் கொடுத்துக்கிறேன் ஸோ சாரி 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 இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செக்கின் இன் இருக்குது ஸோ செக்கின் வந்து கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு டாஜிலான் பே டாஜியான் பேட்டில் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா பத்து டைம் வந்து விளாட சொல்லியிருக்காங்க அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அரினா பேட்டில் வந்து அஞ்சு டைம் வந்து விளாட சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா டெய்லி நமக்கு கொடுக்குறானா டாஸ்க் அடுத்து பார்த்திங்கன்னா வீக்லி கோஸ்ட் அண்டு ஸ்பெஷல் ஈவண்ட்டுருக்கு ஸோ இது வந்து இன்னும் அன்லாக் ஆகலை ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுனோம் இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிட்டு இன்றைக்கி ரெண்டு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா டாஜியான் அப்படின்றது இந்த அது வந்து ப்ளூ கலரில் இருக்குது அரினான்றது பார்த்திங்கன்னா நமக்கு ஆரஞ்சு கலரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவங்க எப்படி கேம் விளாட்றதுன்னு பார்த்துருவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டா டன்ஜியான் இருக்குது சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டன்ஜியான்றது வந்து க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பொம்மை இருக்கு இப்போ நான் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து டச் பண்ணுறேன் நான் டச் பண்ணுற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை வந்து மூவ் ஆகுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஏதோ பாக்ஸ் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து க்ளிக் பண்ணிட்டேன் ப்ளஸ் டூனு வந்தோடனே பார்த்தீங்கன்னா மேலே இருக்காதுனா அந்த ஆரஞ்சு கலர் இதில் வந்து நமக்கு டூ பாயிண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆகுது அண்ட் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு பிளேஸ்க்கு வந்து நம்ம போவோம் நமக்கு எதுவும் எனர்ஜி இல்லைன்னா எதுவும் கிடைக்குதான்னு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதாவது பர்பிள் கலரில் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் நமக்கு கேம் விளாட யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ அதை வந்து நம்ம கிளைம் பண்ணோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேம் விளாட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நிறையா இது வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கேம் விளாட ஸ்டார்ட் ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீடைரக்ட் பண்ண ஆரமிச்சிடும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு கீ மாதிரி வந்து தேவைப்படும் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா கீ வந்து இல்லை ஸோ நம்ம இப்போ வேறு இடத்துக்கு போய் சர்ச் பண்ணி பார்ப்போம் எதுவும் கீ கிடைக்கிதான்னு ஸோ இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா என்எஃப்டி கேம்ஸ் மூலமாக நிறையா பேர் வந்து சூப்பராக வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் வந்து மிஸ் பண்ணாதீங்க அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேம் என்ன கேமுன்றதை வந்து சொல்லிடுறேன் ஐடியல் மிஸ்டேக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த ஒரு கேமில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நண்பர் வந்துட்டு ஒன்றரை லட்சம் முடிக்க வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு நான் ஐடியல் மிஸ்டேக்கேயும் கூட லாஸ்ட்டாக போட்ட ஒரு நாலாவது வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஸோ கீழே பார்த்திங்கன்னா நிறையா கார்டாக வந்து கொடுத்துருப்பாங்க இந்த கார்டை பூரா நம்ம வந்து டச் பண்ணிகிட்டே இருப்போம் டச் பண்ணோனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார்டு வந்து ஆட் ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த கார்டை வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேம் விளாட போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ ஸ்டார்ட் வந்து கொடுத்துறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் போய்ட்டு ஆப்போனன்ட்டை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கேம் வந்து விளாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் அந்த ஒரு கார்டை மட்டும் செலக்ட் பண்ணால் போதும் ஸோ இப்போ நீங்கள் லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஃபஸ்ட்டு என்ன்கிட்ட இருக்காதானா மூணு என்எஃப்டி போய் அவங்கள அடிச்சிச்சு அடுத்து அவங்கள்ட்ட இருக்கிறதானா மூணு என்எஃப்டி என்னை வந்து அடிச்சிச்சு ஸோ அகேன் பார்த்தீங்கன்னா கார்டு வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க ஸோ கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குறத நம்ம தான் செலக்ட் பண்ண முடியும் நம்ம ஓனாக வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து எதையுமே செலக்ட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு என்எஃப்டியை வச்சு நான் ஒரு என்எஃப்டியோட கதையை வந்து முடிச்சுட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட என்எஃப்டி வந்து என்ன அடிச்சுக்கிட்டு இருக்குது ஸோ இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கேம் ப்ளேன்றது வந்து நமக்கு இருக்கும் ஸோ மாதிரி வந்து மறக்காமல் டெய்லி நீங்கள் வந்து கேம் விளாடுங்க கேம் விளாடுறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு யூஎம்ஒய் அப்படின்ற டோக்கனும் கிடைக்கும் உங்களோட என்எஃப்டியோட பவர் வந்து அதிகமாகும்னு நினைக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து க்ரெடிட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இது போக நமக்கு வந்துட்டு கரா அண்ட் எக்ஸ்டேன்றது வந்து கிரெடிட் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காம வந்துட்டு எல்லாருமே இந்த ஒரு கேமை வந்து விளாடுங்க ஏன் பண்ணுங்கள் இதை பார்த்தீங்கன்னா தானே ஃப்யூச்சர் அப்டேட்லாம் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அதாவது எப்படி இந்த என்எஃப்டிஸை வந்து நம்ம செல் பண்ணுறது அடுத்து நம்மள்கிட்ட இருக்கிறதான யூஎம்ஒய் டோக்கன் வந்து எப்படி செல் பண்ணுறது இது மாதிரி அண்ட் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் நாங்கள் வந்துட்டு இது மட்டும் இல்லாமல் நிறையா ட்ரேடிங் சிக்னல்ஸ் இருக்கோம் அண்ட் நிறைய ஏர்ட்ராப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம் ஸோ மறக்காமல் அதிலேயே வந்து ஜாயின் பண்ணுங்கள் நீங்களும் வந்துட்டு ஃப்ரீயாகவே மந்த்லி ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் டு ஒன் லேக் முடிக்க ஏர்ன் பண்ண சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் கொடுத்து வந்தாச்சு ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஆரஞ்சு கலரில் இருக்கிறதான அந்த காயினை வந்து கிளிக் பண்ணலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா யூஎம்ஒய் டோக்கன் வந்து சொல்கிறாங்க இது கேம் விளாண்டாலும் நமக்கு வந்து கிரெடிட் ஆகுது இப்போ நான் கேம் விளையாண்டது மூலமாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஆறு டோக்கன் வந்து க்ரெடிட் ஆகிருக்கு அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர இருக்கிறத க்ளிக் பண்ணோம்னா இது வந்துட்டு எனர்ஜி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து நமக்கு அஞ்சு வந்து கிரெடிட் ஆகுமா இந்த ஒரு எனர்ஜி வச்சு தான் நம்ம வந்து கேம் விளாட முடியும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அண்டு நீங்கள் வந்துட்டு யூஎம்ஒய் டோக்கன் வந்து கிளைம் பண்ணதுன்னா உங்களோட கிவி ப்ரௌசராக குள்ளே போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து லாகின் பண்ணணும் ஸோ லாகின் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எவ்வளோ யூஎம்ஐ டோக்கன் இருக்கிறதே பார்க்க முடியுமா அந்த யூஎம்ஐ டோக்கனை நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியுமா அது எப்படினு பார்த்துருவோம் இந்த திர்டி டாட் கிளிக் பண்ணுவோம் மைனன்றதை செலக்ட் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மைன்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு இதுமாதிரி உங்களோட மெட்டாமாஸ்குள்ளே வந்து லாகின் பண்ண சொல்லும் மறக்காமல் லாகின் பண்ணிடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலெட் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அகைன் வந்துட்டு இதுக்குள்ளே வந்துடுவோம் வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து யுஎம்எம்ஐயில் பார்த்திங்கன்னா கிளைமபிள் எயிட் அப்படின்னு அப்படின்னு வந்து காட்டும் நீங்கள் கேம் விளாட விளாட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎம்ஐ டோக்கன் வந்து கிரெடிட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ க்ளைம்ன்றது வந்து கொடுக்குறேன் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா எட்டுன்றதை போட்டு நான் கன்ஃபார்ம்ன்றது வந்து கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு எட்டு டோக்கன் வந்து இன்ஸ்டன்ட்டாகவே வந்து கிரெடிட் ஆகிரும் அடுத்து நான் அகெயின் வந்து கிளைமுக்குள்ளே போயிட்டு நான் வந்து கன்ஃபார்ம் கொடுத்தேன்னா இருபத்தி நாலு மணி நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும் ரீசன் என்னான்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒன்ஸ் மட்டும் தான் வந்துட்டு உங்களால் இந்த டோக்கனை வந்து கிளைம் பண்ண முடியும் ஸோ இதை தவிர எந்த ஒரு டவுட் வந்தாலும் என்ன டெலகிராம் குரூப்பில் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ண ரெடி